வெல்கம் டு அவர் சேனல் டிசைன் அப்ளோட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து எப்படி இந்த பல்பை நம்ம க்ரியோ யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வி ஆர் ப்ரொவைடிங் ஆன்லைன் ஃப்ரீ ஜிடிஎன்டி அண்ட் கேட் கோர்சஸ் வித் த சர்டிஃபிகேஷன் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். கைண்ட்லி கிளிக் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா கெட் டேட்டா போயிட்டு கர்வ் போயிட்டு கர்வ் ஃப்ரம் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதில் சிலிண்ட்ரிக்கல் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த கடைசியில் ஒரு ஐகான் இருக்கிற ஷோ ஒரு ஹைட் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஐக்கான் எப்படி பிக் பண்ணும், பிக் பண்ணால் இப்படி ஒரு ஃபார்முலா ஒன்று வரும். அந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் இந்த கேப் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுடணும். ஆப்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு வேல்யூஸ் கொடுக்கணும். ஆருக்கு வந்து 350, இது இன்டூ டி இன்டூ 360 இன்டூ 3 வரும். செட் ஈக்குவல் டு டி இன்டூ 750 வரும். கொடுத்துட்டு இப்படி ஓகே கொடுத்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் போயிட்டு கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஒன்று இப்படி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ஓகே கொடுத்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கர்வ் இப்படி செலக்ட் பண்ணிட்டு மிரர் கொடுத்துட்டு இந்த பிளைனை இப்படி சாரி இந்த பிளைனை இப்படி செலக்ட் பண்ணு, இப்படி ஆப்போசிட்டில் ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஓகே கொடுத்துடணும். அடுத்தது மிரர் போயிட்டு கர்வ் கிளிக் பண்ணிட்டு எடிட் டெஃபினிஷன் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு சாரி ஈக்குவேஷன் போயிட்டு இந்த இடத்துல -3 கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே இப்படி ஓகே கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி ஓகே கொடுத்தா ஒரு கர்வ் மேலே இன்னொரு கர்வ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா, அதுக்கப்புறம் மிரர் போயிட்டு எடிட் டெஃபினிஷன் கொடுத்துட்டு இந்த பிளைன் இருக்குல்ல, இந்த பிளைன் இப்படி பிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த பிளைன் எப்படி செலக்ட் பண்ண, செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ரெண்டு இது ஃபார்ம் ஆகிருக்கும், இந்த மாதிரி கர்வ் ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா டேட்டம் போயிட்டு கர்வ் கொடுத்துட்டு கர்வ் த்ரூ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதுதான் எண்டிங் பாயிண்ட்டு இப்படி ஒரு கர்வ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அடுத்தது எண்ட் கண்டிஷன்ஸ் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு டேஞ்சென்ட் டேஞ்சென்ட்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் இடத்துல ஸ்டார்ட் பாயிண்டோட கர்வ் எதுன்னு பார்க்கணும். இதுதான் ஸ்டார்ட் பாயிண்டோட கர்வ், அதனால இது இந்த பக்கம் இப்படி செலக்ட் பண்ணும். அடுத்தது எண்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் திருப்பி கொடுத்துட்டு இங்கே டேஞ்சென்ட் கொடுத்துட்டு இதுதான் எண்ட் பாயிண்ட்டு இந்த செய்தான், இதனால் எண்ட் எப்படி செலக்ட் பண்ணணும், அப்புறம் ஃப்ளிப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு கர்வாக ஃபார்ம் ஆகணும். கொடுத்து ஃபார்ம் பண்ணோம், ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த சென்டர் பிளேன் இருக்குல்ல, சென்டர் பிளேன் இப்படி பிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்படி ஒரு லைன் ஒன்று போடணும். இந்த லைனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 75 mm, இது 118, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 825. கொடுத்துட்டு இங்கே இந்த சென்டர் லைன் இருக்குல்ல, இந்த சென்டர் லைன் இப்படி பிக் பண்ணிட்டு இந்த லைன் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே மிரர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த சென்டர் லைன் இப்படி செலக்ட் பண்ணும், இப்படி ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இங்கே ஓகே கொடுத்துடணும். இப்படி ஓகே கொடுத்துட்டு இங்கே போயிட்டு திருப்பி கர்வ் கொடுத்து கர்வ் த்ரூ பாயிண்ட்ஸ் இருக்கல அதை பிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதையும் இப்படி பிக் பண்ணும், இப்படி ஒரு கர்வ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அடுத்தது எண்ட் கண்டிஷன், அதில் டேஞ்சென்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் எதுதான் வச்சேன் அதனால இந்த கர்வ் இப்படி பிக் பண்ணும், பிக் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது எண்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு
திருப்பி டேஞ்சென்ட் கொடுத்துட்டு என் பாயிண்ட் இதை தான் பிரித்தோம், அதனால் இந்த கர்வ் இப்படி பிக் பண்ணும். பிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் அனுப்புனா ஜஸ்ட் இங்கே இப்படி ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இங்கே கர்வு போயிட்டு கர்வ் த்ரூ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி இதை ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் டைம் கொடுக்குறோம், இதை என் பாயிண்ட்டாக கொடுக்குறோம். கொடுத்து இப்படி ஒரு கர்வ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அடுத்தது இன் கண்டிஷன்ஸ் போயிட்டு டேஞ்சென்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பாயிண்ட்டோட இது இந்த பக்கம் என் பாயிண்ட்டு இந்த இடத்துல போயிட்டு திருப்பி டேஞ்சென்ட் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த லைனை இப்படி பிக் பண்ணும். பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பல்பு ஃபார்ம் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பல்போட ஷேப் வரலையில, அது செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வரலைன்னா என்ன பண்ணால், எடிட் டெஃபினேஷன் கொடுத்துட்டு என் கண்டிஷன் போயிட்டு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து ஃப்ளிப் பண்ணுங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி எண்டுக்கும் அதே மாதிரி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரான பல்ப் ஷேப் கரெக்டாக அந்த ஷேப் மீட் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி மேலேயும் வந்து எனக்கு கரெக்டாக ஷேப் மீட் ஆன மாதிரி தெரியல, அதனால் அந்த கர்வ் இப்படி செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெஃபினேஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட் எடுத்தவனை வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டை ஃப்ளிப் பண்ணிடுவோம், அடுத்தது என் பாயிண்ட்டை ஃப்ளிப் பண்ணிவிடுவோம். ஃப்ளிப் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா, இப்போ எனக்கு கிளியரான ஒரு பல்ப் ஷேப் கிடைச்சிருச்சு. அடுத்தது இதை ஸ்வீப் யூஸ் பண்ணி எப்படி ஸ்வீப் பண்ணாருன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த கர்வ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே காப்பி கொடுத்துடணும். கொடுத்துட்டு இங்கே போயிட்டு இந்த இடம் மேலே இந்த இடத்துல ஆப்ஷனுக்குல பேஸ்ட்டுன்னு அது கொடுத்து இந்த மாதிரி கர்வ் காம்போசிட்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே ரெஃபரன்ஸ் போயிட்டு டீட்டெயில் கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு கர்வாக இப்படி செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த கர்வ், அடுத்து இந்த கர்வ், அடுத்தது இந்த கர்வ் ஃபார்ம் பண்ணோம், அடுத்தது இந்த இன்சைடு, அதே மாதிரி இந்த கர்வ் எப்படி ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த கர்வ், அடுத்தது இது, இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே இப்படி ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ஓகே கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த காப்பி இப்போ செலக்ட் பண்ணால் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும் செலக்ட் ஆகுதா. அப்புறம் அந்த காப்பி இப்படி செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படி இங்கே ஸ்வீப் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இங்கே கிரியேட் ஆர் எடிட் ஸ்வீப் செஷன் கொடுத்துட்டு இதில் ஸ்கெச் வியூ கொடுத்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணும். டயாமீட்டர் இப்போதைக்கு நம்ம ஒரு 56 போடுவோம், 56 வேணாம், ஒரு 70 போட்டால் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பல்ப் இப்படி ஃபார்ம் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அடுத்தது நீ பாட்டம் சர்ஃபேஸ் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும், அதை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு வாங்க போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த பிளைன் இருக்குல்ல, இந்த பிளைனை இப்படி பிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுக்கணும். கொடுத்தா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிற இடத்துல ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த கார்னர் எப்படி செலக்ட் பண்ண, இந்த கார்னர் லைனை எப்படி செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ஒன்று இப்படி ஒரு லைன் ஒன்று வரையணும். இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 320, இது வந்து 200, சரியா? அதுக்கப்புறம் இங்கே சர்க்கிள் போயிட்டு சென்ட்ரன் பாயிண்ட் சர்க்கிள் கொடுத்துட்டு இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணும். வரைஞ்சி முடிச்சுட்டு இங்கே போயிட்டு லைன் ஜஸ்ட் இப்படி ரேண்டமாக இப்படி ஒரு லைன் ஒன்று வரைங்க. அந்த லைனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் இங்கே டெலிட் செக்மெண்ட் போயிட்டு இந்த இன்னர் இருக்கிறத இப்போ டெலிட் பண்ணி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் கிடைக்கும். அதில் இது வந்து 200 இந்த ஹரிசாண்டல் டைமென்ஷன், சரிங்களா? அடுத்து இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்னு பார்த்தீங்கன்னா 120 mm. இப்படி கிடைச்ச பின்னாடி டெலிட் செக்மெண்ட் திருப்பியும் கொடுத்துட்டு
இதெல்லாத்தையும் டெலிட் பண்ணி இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் டெலிட் இந்த எக்ஸ்ட்ரா ஆர்க் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரிலாம் டெலிட் பண்ணிட்டு இங்கே திருப்பி லைன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த சென்டர் லைன் இருக்குல்ல, இந்த சென்டர் லைன் எடுத்து இந்த இடத்துல இப்படி பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு இப்படி ஓகே கொடுத்துட்டீங்க. ஓகே கொடுத்து முடிச்ச பின்னாடி ரிவால்வ் ஆப்ஷன் இருக்குல்ல, ரிவால்வ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பல்போட பாட்டம் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, அடுத்தது வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இங்கே ரவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த கா இந்த டாப் கார்னர் பிக் பண்ணிட்டு இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 90. அதுக்கப்புறம் இதில் நியூ செட் கொடுத்துட்டு இந்த பாட்டமை பிக் பண்ணுங்க. பிக் பண்ணிட்டு அது வந்து ஒரு 40 கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பல்ப் ஃபுல்லாகவே ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, ஒன்றுமே இதோட திக்னஸ் அதிகம் பண்ணணும்னா என்ன அதிகம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 70 தான் நான் கொடுத்துருந்தோம். இன்னும் பெட்டராக பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னா என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு 120 பண்ணிங்க இல்லை 110 பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை ஒட்டுங்களோட இன்ட்ரெஸ்ட்டு என்ன மாற்றிக்கோங்க சரியா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு வாங்க போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இதில் இந்த ஒயிட் கலர் அடிக்க போகிறோம். இந்த பிளாஸ்டிக் மேட்னு இருக்குல்ல, அதில் இந்த இதில் போயிட்டு பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக் மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் பிக் பண்ணிட்டு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணோம் இல்லை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடலாம். அது உங்க விருப்பம்தான். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் கொடுத்துருங்க. அடுத்து இந்த பாட்டம்க்கு என்ன கலர் அடிக்க போறோம்னா பிளாக் கலர். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எல்லா சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா பண்ண முடியும். கண்ட்ரோல் செலக்ட் பண்ணாம தனித்தனியா பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த எல்லா சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணும். இப்போ நம்ம கிளியராக இந்த பல்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிசைன் அப்லோட்ஸ் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.